அண்மையில் பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற நிலையில் அதற்கு ஓ பன்னீர் செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை. இந்நிலையில் அவர் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது தற்போது வரை பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று தகவலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், தற்போது வரை பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் பேட்டியளித்திருக்கிறார். அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஓ பன்னீர் செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் தற்போது வரை பாஜக கூட்டணியில் இருப்பதாக ஓ பன்னீர் செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் தமிழகத்திலிருந்து பாமக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர். இந்நிலையில் ஓ பன்னீர் செல்வத்திற்கு அந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது தற்போது வரை பாஜக கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் தற்போது வரை பாஜக கூட்டணியில் நீடிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மணிப்பூர் கலவரத்தை பற்றி அங்கு நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக கேட்டிருந்தோம். இன்று காலை ஆதிவாசி பெண்கள் இரண்டு பேர் கொடூரமான முறையில் அவர்களை இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே கொலை நடந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது அந்த மாநிலத்தினுடைய கடமையும் மத்திய அரசினுடைய கடமையாக இருக்கிறது. மக்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அங்கே எடுத்து வைக்கிறோம். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போராட்டத்தின் போது வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து மீன் முதல்வர் ஆக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது வந்து அண்ணன் சீனிவாசன் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நேரம் கேட்கிறீங்க. எங்கிருந்தாலும் சீனிவாசன் அவர்கள் வாழ்க. மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் வந்து 28 கட்சிகள் இடம்பெற்றாங்க. உங்களுக்கு எதாவது அழைப்பு கொடுத்தாங்களா? இல்ல பாராளுமன்ற தேர்தல் எல்லாருமே ஒரு எல்லா கட்சியிலும் வந்து ஆயத்தம் ஆயிட்டாங்க. உங்களோட அடுத்த பயணம் எப்படி சார் இருக்க போகுது? பாராளுமன்ற எனக்கு அழைப்பு வரவில்லை, அதனால் நான் செல்லவில்லை. சார் இன்னும் பாரு, நீங்க தான் நீடிச்சுட்டு வரீங்க. இதை பற்றி இன்னும் தேர்தல் ஆணையம் வந்துட்டு பொதுச் செயலாளர் சொல்லி எடப்பாடி தான் சொல்லியும் வந்துட்டு ஒருங்கிணைப்பாரு. புரிஞ்சிருக்கு, புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும். அப்புறம் நான் உள்ளபடியே அவர்களாக முறித்து கொள்ளும் வரை நான் அந்த கூட்டணியில் தொடருவேன். அமைச்சர்கள் மீதான தொடர்ந்து வழக்கு, அவர்கள் மீதான இடி ரைட் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கை. அமைச்சர் மீது வழக்கு தொடுத்தால் அதை எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டியது அவருடைய பொறுப்பு கடமை. அவர் கடமையை செஞ்சிருந்தார். எந்த கடமையை செய்ய விடல? இல்ல அந்த மாதிரி ரைடு வச்சு அமைச்சர்களை பயமுறுத்துறாங்க. வரும் ஒன்று செய்யறதுக்கு அவரும் செய்யறாங்க, ஸ்டாலின் செய்யறாரு அவரும் செய்யறாரு. சார் அந்த முன்னாடி காங்கிரஸ் யூபிஎஸ் சொல்லி ஒரு அலைன்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கு பேர் இந்தியா டெமோக்ரேட் பார்ட்டி மாதிரியா? எதுவுமே நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இந்தியன் அப்படின்னு வச்சுருக்காங்க. கூட்டணி இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல தலைப்பு தான். நீங்கள் வரவேற்கிறீங்களா அந்த கூட்டணியை? உங்களுடைய வரவேற்கிறேன். சார் ஓபிஆர் அவர்கள் வழக்கில் வந்து இப்போ அடுத்து வந்து மேல்முறையீடு என்ன செய்வாங்க? உறுதியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடர்பு. யார் என்ன கேட்குறீங்க?
நான் உள்ளபடியே அவர்களாக முறித்துக் கொள்ளும் வரை நான் அந்த கூட்டணியில் தொடருவேன். கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்காததால் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் உள்ளபடியே அவர்களாக முறித்துக் கொள்ளுவோம் வரை நான் பாஜக கூட்டணியில் இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், விவரங்கள். மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா, பாஜகவின் கூட்டணியில் உள்ளோம், அவர்களாக அந்த கூட்டணியை முடியும் வரை அந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை ஓ பன்னீர்செல்வம் மதுரை விமான நிலையத்தில் தெரிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணி வந்து கடந்த இரு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற போது அதற்கான அழைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கான மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது, அதாவது அதிமுகவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. அதிமுகவிலிருந்து கடந்த ஓராண்டுக்கு முன்னராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படாமல் இருந்தது. அதே போல அதே வேளையில் நேற்று நடந்த நாடாளுமன்ற கட்சிகளின் அனைத்து கட்சிகள் கூட்டத்திற்கு அவரது மகனுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த அழைப்பு கொடுத்திருந்தாலும் கூட என்டிஏ கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கோ அவருக்கோ அழைப்பு கொடுக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆகையால் அதற்கு ஒரு பதில் கொடுக்கும் வகையில் அவர்களாக முறித்துக் கொள்ளும் வரை கூட்டணியில் இருப்பேன் என்று அவர் சொல்லியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் ரீதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா கூட்டணியிலிருந்து, ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கிறது, அந்த கூட்டணியிலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டாம், நாமளாக வெளியேற வேண்டாம் என்று ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறார் என்பதே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த தருணத்தில் தான் அவரது செய்தியாளர் சந்திப்பு, அதன் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அவர்களாக கூட்டணியை முறிக்கும் வரை கூட்டணியில் இருப்பேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தனது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்கட்சிகளுடைய கூட்டணிக்கு இந்தியா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது, அந்த கூட்டணியை வரவேற்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது சுபாஷ்? அதாவது இப்போ அந்த இதுல அவங்க என்ன கான்டெக்ட்ல அவர் அதை அப்படி சொல்லியிருக்காரு? ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தன்னுடைய நிர்வாகிகளுடன் நான் பேச இருக்கிறார். அவருக்கான ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாரன் ஆகியோரெல்லாம், வைத்திலிங்கம் அவர்களெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச இருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டணிக்கு தங்களுக்கு அழைப்பு விடாத பட்சத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லது அடுத்த கட்டமாக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனையில் அவர் இறங்க இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதற்கான ஆதரவான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். அதையும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள ஒரு வேண்டிய விஷயமாகவே பார்க்கப்பட வேண்டியது இருக்கிறது. நந்தா, அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னராக ஏன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடவில்லை, இல்லை பாஜக அவரை விட்டு விட்டதா என்பதை கவனத்துடனும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. கூட்டணியை அவர்களாக முறைத்துக் கொள்ளும் வரை பாஜக கூட்டணியில் நீடிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.